ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னூஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் 17 மே 2022, இன்று செவ்வாய்க்கிழமை. சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கெழுத்து புதிருக்குள்ளே போயிடலாம் வாங்க. போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ்களையும் பார்த்துட்டு போஸ்ட் பண்ணிவிடுங்க. வாங்க புதிருக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, இடமிருந்து வளம். கோடை டேஸ் காலம் என்று அழைக்கப்படும். கோடை வந்து என்ன காலம் சொல்லலாம்? நான்கெழுத்தில் கோடைக்காலம் வந்து வெப்பமாக இருக்கும் இல்லையா, வெப்பக்காலம் சொல்லாமல் வெப்பக்காலம். சரி, ஒன்று மேலிருந்து கீழ், உள்புறம் எதிர் சொல்லுனது வே இருக்குது, வெளிப்புறம். சரி, அப்படியே வந்து எட்டு இடமிருந்து வளம் பார்த்துடலாமா. அறிவுரை வேறொரு சொல், அறிவுரைக்கு வேறு சொல்லினது பூல ஆரம்பிக்கிறது, பூல. அறிவுரைனா புத்திமதி சொல்லலாமா, புத்திமதி, புத்திமதி. சரி, நான்கு மேலிருந்து கீழ், வீட்டிற்குள் வருபவர்களை கால்களை சுத்தப்படுத்தி கொள்ள வாசற்படியில் போட்டிருப்பது. ஸோ வீட்டில் இருக்க வந்து வீட்டுக்குள்ளே வர்றவங்க வந்து காலை சுத்தப்படுத்துறதுக்கு வாசலில் என்ன போட்டிருப்பாங்க? மிதி அடி சொல்லாமா, மிதி அடி. என்னோடய பையன்கிட்ட வந்து விதியடியில் காலை துறைச்சிட்டு வரான்னு அடிக்கடி சொல்லி அவனை வெறுப்பேற்றினதுனால வரதாக இருந்துச்சுன்னா தாண்டி குதித்து வரோம் விதியடியை. அந்த அளவுக்கு வந்து அவனை வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கிறோம், கடுப்பாகிட்டு இப்போ தாண்டி குதித்து வரான், இப்போ என்ன பண்ணுவேன்ட்டு. சரி, பத்து வளம் இருந்த இடம், நடனம். நடனம் வந்து என்ன சொல்லலாம், டி இருக்குது, இம் இருக்குது. நடனத்திற்கு இன்னொரு வார்த்தை என்னது? நாட்டியம் சொல்லாமா, நா டி ஏஎம், நாட்டியம். சரி, பதினொன்று கீழிருந்து மேல், டேஸ் சொற்களை கேட்காதே. என்ன சொற்களை கேட்கக்கூடாது நம்ம? ஏல முடியுது. தீய சொற்களை கேட்காதே, தீயவற்றை பார்க்காதே, தீயவற்றை பேசாதே. அந்த மூன்று குரங்குகள், காந்திஜி சொன்ன மூன்று குரங்குகள் வந்து இருக்கும், அதில் ஒரு குரங்கு வந்து தீய சொற்களை கேட்காதே. சரி, தீயவற்றை கேட்காதே. அப்படியே இங்கே வந்துடலாம். பத்து கீழிருந்து மேல், கடவுள் இல்லை என்னும் பிரிவு. கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களை யார்? அவங்க நாத்திகர்கள், நாத்திகம் அந்த பிரிவு வந்து. நாத்திகம். சரி, ஐந்து இடமிருந்து வளம், கைலியை இப்படியும் சொல்லலாம். கைலி எப்படி சொல்லலாம்? லுங்கி சொல்லலாம். இங்கே எங்கள் ஊர் பக்கம் சாரம்னு சொல்லுவாங்க, திருநெல்வேலி சைடில் சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, சாரம் கேட்டுட்டேன்ட்ட. இங்கே வந்து கா இருக்குது, அப்போ க ஈலி, கைலியை வந்து கயிலி அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, என்னது கைலி தான் நாங்கள் சொல்லுவோம், கையிலின்னு பிரித்து போடுற மாதிரி இருக்குது. சரி, ஒன்பது கீழிருந்து மேல், ஒன்பது கீழிருந்து மேல் வந்து வளர்ப்பு தாய். வளர்ப்பு தாய்க்கு வந்து லீல முடியுது, என்னது லீல முடியுற மாதிரி என்ன சொல்லலாம்? வளர்ப்பு தாய்க்கு வந்து செவிலி தாய் சொல்லலாமா, செவிலி, சே விலி, செவிலி. ஒன்பது இடமிருந்து வளம், நகை செய்வதற்காக பெற்றுக்கொள்ளும் கூலி. நகை செய்வதற்கு பெற்றுக்கொள்ளும் கூலி என்னது? நகைக்கு போனாலே சொல்லுவாங்க செய்கூலி சேதாரம் அப்படின்னு போட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து பிடுங்கிடுவாங்க, செய்கூலி. சரி, ஆறு மேலிருந்து கீழ், தாறுமாறு. தாறுமாறுக்கு வந்து இன்னொரு வார்த்தை என்னது? கூ இருக்குது. சரி, அதை இப்படி பார்க்கலாம். ஆறு இடம் இருந்த இடம், குளிர்காற்றை தரும் கருவி ஆங்கிலத்தில் சுருக்கமாக என்னது? ஏசி, ஏசி. சரியா, குளிர்காற்றை தரும் கருவி. அப்போ வந்து ஆறு மேலிருந்து கீழ் என்னது? ஆறு மேலிருந்து கீழ் தாறுமாறு வந்து ஏடா கூடம் சொல்லாமா, ஏடா கூடம், ஏடா கூடம். அப்படியே இரண்டுக்கு வந்துடலாமா, இரண்டு இடம் இருந்து வளம், நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் உலக அளவிலான விளையாட்டு போட்டி என்னது? அது நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் விளையாட்டு போட்டி வந்து ஒலிம்பிக். உலக அளவிலான போட்டி வந்து ஓ லி இம் பி இக், ஒலிம்பிக். மூன்று கீழ் இருந்து மேல், கணினி யுகத்தில் உலகம் டேஸ் கையில். கணினி யுகத்தில் உலகம் டேஸ் கையில், இம்ல முடியுது, நம் கையில் சொல்லாமல் உலகம் நம் கையில். சரி, ஏழு கீழ் இருந்து மேல், பட்டு ஆங்கிலத்தில். பட்டுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்? சி இருக்குது, இக்கு இருக்குது, சில்க் சொல்லாமல், சில்க்.
சரி, அப்படியே 13 கீழிருந்து மேல் போயிடலாமா? 13 கீழிருந்து மேல் வந்து நீதிமன்றம். ஆங்கிலத்தில் நீதிமன்றத்தை ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம்? இட்ல முடியுது. கோர்ட். கோர்ட். 14 வளம்பிருந்த இடம் பார்க்கலாமா? வளம்பிருந்த இடம் 14. திருடரின் கடப்பாறை. இது ஒரு சூப்பரான வார்த்தை. இதுக்கு பேர் வந்து கண்ணக்கோள். கண்ணக்கோள் அப்படின்னா வந்து திருடர்களை யூஸ் பண்ணுற கடப்பாறை. என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து சுவரில் துளையிட்டு ஓட்டை போட்டுட்டு உள்ளே போய் திருடுவாங்களாம். யாராவது ஒரு பெரிய பணக்காரர் இருக்காருன்னா, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு அந்த கடப்பாறை யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன ஆகுனா, வந்து சத்தம் இல்லாமல் அந்த சுவரில் ஓட்டை போடணும். இவங்க அதை இடிக்கும்போது ஓட்டை போடும்போது சத்தம் கேட்கக்கூடாது. அங்கே தான் வந்து அவங்களுடைய திறமையே இருக்குது. ஸோ ராத்திரியோட ராத்திரியை வந்து சத்தம் போடாமல் அந்த சுவரில் ஓட்டையை போட்டுட்டு உள்ளே போய் எல்லாத்தையும் திருடிட்டு வந்து கிளம்பிடுவாங்க. காலையில் எழுந்துச்சு பார்த்தாருனா வீட்டுக்குள்ளே வந்து எல்லாம் காணாமல் போயிருக்கோம். பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளிப்புற சுவரில் ஒரு ஓட்டை மட்டும் இருக்குமா. இதை வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக பார்க்கணுன்னா வந்து குற்றப்பரம்பரை நாவல் படிங்க. ரொம்ப தெளிவாக வந்து விளக்கியிருப்பாங்க எப்படி வந்து கண்ணக்கோள் போட்டு திருடுறாங்க அப்படின்ட்டு. அருமையான நாவல் அது, படித்து பாருங்கள். 12 மேலிருந்து கீழ். தாயை காத்தவன். தாயை காத்த தனையன் ஒரு படம் பேரே இது இருக்குது. தனையன். 15 இடமிருந்து வளம். செவ்வாய் கிரகம் இப்படி அழைக்கப்படும். செவ்வாய் கிரகம் எப்படி அழைக்கப்படும்? சிவப்பு கிரகம். இன்ல முடியுது. அங்காரகன் அப்படின்னு சொல்லாமா? செவ்வாய் வந்து அங்காரகன் அவருடைய பெயர். 15 கீழிருந்து மேல். இரத்தத்தை உறிஞ்சும் ஒரு பூச்சி இனம். இரத்தத்தை உறிஞ்சும் பூச்சி என்னது? அட்டை பூச்சி. சரி, அப்படியே இங்கே வந்துடலாமா? 14 மேலிருந்து கீழ். பாரம். பாரத்துக்கு இன்னொரு வார்த்தை என்னது? கால ஆரம்பிக்கும். கணம். சரி, 17 கீழிருந்து மேல். சாலை போட உதவும் பொடிக்கற்கள். சாலை போட உதவும் பொடிக்கற்கள் வந்து ஜல்லி. ஜ இல்லி. 17 வளம்பிருந்த இடம். உலகம் வடமொழி சொல். உலகத்துக்கு வடமொழி சொல் என்னது? ஜால ஆரம்பித்து எம்ல முடியும். ஜகம். இந்த பாட்டு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஜகமே தந்திரம், சுகமே மந்திரம், மனிதன் எந்திரம் சிவசம்போ, நெஞ்சம் ஆலயம் நினைவே தேவனி, தனநாத்தான சிவசம்போ. இது வந்து நினைத்தால இணைக்கும் படத்தில் வர பாடலை. எம்எஸ்வி அவங்க குரலில் வந்து அற்புதமாக இருக்கும். சரிங்க, இன்றைக்கி எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே நான் வேகமாக வந்து கேள்வி பதில் ஒரு தடவை சொல்லிடுறேன், சரி பார்த்துக்கலாம். 1 கோடை டேஸ் காலம் என்று அழைக்கப்படும் வெப்பக்காலம். 2 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் உலக அளவிலான விளையாட்டு போட்டி ஒலிம்பிக். 5 கைலியை இப்படியும் சொல்லலாம். க ஈலி அப்படின்னு எழுதியிருக்கேன். 6 குளிர்காற்றை தரும் கருவி ஆங்கிலத்தில் சுருக்கமாக ஏசி. 8 அறிவுரை வேறொரு சொல். இது வந்து புத்திமதி. அப்புறம் வந்து 9 நகை செய்வதற்காக பெற்றுக்கொள்ளும் கூலி செய்கூலி. 15 செவ்வாய் கிரகம் இப்படி அழைக்கப்படும் அங்காரகன். வளமிருந்த இடம் நடனம். 10 நடனம் இது வந்து நாட்டியம் இங்கே இருக்குது. 14 திருடரின் கடப்பாறை கண்ணக்கோள். 17 உலகம் வடமொழி சொல். உலகம் வடமொழி சொல் வந்து ஜகம். மேலிருந்து கீழ். 1 உள்புறம் எதிர் சொல் வெளிப்புறம். 4 வீட்டிற்கு வருபவர்கள் கால்களை சுத்திப்படுத்தி கொள்ள வாசற்படியில் போட்டிருப்பது மிதியடி. 6 தாறுமாறு இது வந்து ஏடாகூடம். 12 தாயை காத்தவன் தனையன். 14 பாரம் கணம். 14 பாரம் கணம். கீழிருந்து மேல். 3 கணினி யுகத்தில் உலகம் டேஸ் கையில். உலகம் டம் கையில். 7 பட்டு ஆங்கிலத்தில் சில்க். 9 வளர்ப்பு தாய் இது வந்து செவிலி. 10 கடவுள் இல்லை என்னும் பிரிவு நாத்திகம். 11 டேஸ் சொற்களை கேட்காதே, தீய சொற்களை கேட்காதே. 13 நீதிமன்றம் ஆங்கிலத்தில் கோர்ட். 15 இரத்தத்தை உறிஞ்சும் ஒரு பூச்சி இனம் இது வந்து அட்டை. 16 கடற்கரை சோலை. ஆஹா, இது விடுபட்டிருக்கு. இந்த கேள்விக்கு பதில் வந்து கால ஆரம்பித்து இல்ல முடியும். கடற்கரை சோலை. இதற்கான விடை வந்து காணல். காணல் நீர் கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி வந்து காணல் அப்படின்னா கடற்கரை சோலை அப்படிங்கிற பொருள் வந்து இருக்குது.
சரி. 17 சாலை போட உதவும் பொடிக்கற்கள் ஜல்லி, அவ்வளோதான். இப்போ எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. இன்று என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம், பபாய்.